தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுறது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். சரிங்களா, சரி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து நானே ஒரு ரெண்டு தடவை கிட்ட பேமெண்ட் எடுத்துட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புது ஆப். சரிங்களா, இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்டில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏர்ன் பண்ண முடியாது வித்தவுட் இன்வெஸ்டில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ டாஸ்க் வரும் இல்லையா, அதை நம்ம வச்சு பிளானை வாங்கி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்டில் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதான்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் போடுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறாங்க வித்தவுட் இன்வெஸ்ட்டாக இல்லை இன்வெஸ்ட்டில் தான் வந்து திறப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்தோட ஆப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்டு நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுறது. சரிங்களா, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி, ரெண்டுத்தோட பேமெண்ட் பார்த்துடலாம். அதை ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட பேமெண்ட் பார்த்துடலாம். பார்த்துக்கலாம் வந்து 4ஆம் தேதி வித்ரா கொடுத்தது எனது கிடையாது, ஃப்ரெண்டுது. 5ஆம் தேதி சாட்டர்டே, நேற்று நீ சண்டே, நேற்று சாட்டர்டே பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. டேக்ஸ் போக 266 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பேமெண்ட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். பார்த்துக்கலாம் என்னது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5% தான் டேக்ஸ். சரிங்களா, 200 ரூபா வித்ரா போட்டேன், டேக்ஸ் போக 190 ரூபா வந்துருச்சு. இதில் ரெண்டு பார்த்துக்கலாம், நானே காட்டுறேன் என்ன ஒன்றுத்தையும். இதுதான் இன்னொன்று, நீங்கள் பார்த்துக்கலாம் 190 ரூபா. சரிங்களா, இப்போ வந்து இதோட டீட்டெயில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஜீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஃப்ரீ, ரெண்டு டாஸ்க்கு 10 ரூபா ஃப்ரீ. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஐபி மெம்பர் ஆகிட்டிங்கன்னா அதாவது 300 ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 17 ரூபா 50 பைசா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வரும். நம்ம வந்து இந்த டாஸ்க்கில் ஏர்ன் பண்ணியே நான் வந்து இதில் டாஸ்க்கில் ஏர்ன் பண்ணி தான் இந்த பிளானை வாங்கி ரெண்டு வித்ரா எடுத்தேன். சரிங்களா, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லை 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, விஐபி டூக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 50 ரூபா, விஐபி த்ரீக்கு 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா விஐபி த்ரீக்கு 2800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 120 ரூபா, 1200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 50 ரூபா, 8800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 325 ரூபா. அவங்களுடைய கஸ்டமர் ஐடியா கொடுத்துருக்கேன், எதனா டவுட்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டும் தெரிஞ்சிக்கலாம். மினிமம் தர 200 ரூபா. இந்த ஆப் எவ்வளோ நாள் ஓடும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லான்ச்சிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி 2022 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஆல்ரெடி எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு மாதம் 10 நாள் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஆப் வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரையும் ரன் ஆகும். சரிங்களா, இந்த பீரியடுக்குள்ளே க்ளோஸ் ஆகும், அது எவ்வளோ நாள் ரன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா, கன்ஃபார்மாக நம்ம கையில் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும், நம்ம கையில் இல்லை. சரி, இப்போ இன்னொரு ஆப் அதை பார்த்துருவோம். இதை பார்த்துக்கலாம். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். விஐபி பிளான் வாங்குறது மூலிமா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. இது விஐபி 1 வாங்கினா 30 ரூபா கிடைக்கும், விஐபி 2 வாங்கினா 60 ரூபா கிடைக்கும் ரிவார்டு, விஐபி 3 வாங்கினா 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 120 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் ரிவார்டு இருக்குது, மறந்துட்டேன், மன்னிக்கவும். விஐபி 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, 2க்கு 100 ரூபா, 3க்கு 200 ரூபா, 4க்கு 400 ரூபா, 5க்கு 800 ரூபா கிடைக்கும். மினிமம் தர வந்து பார்த்திங்கன்னா வெறும் 120 ரூபா தான், 120 ரூபா இருந்தால் இந்த ஆப்பில் வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள். அதே போல் இதில் ஏர்ன் பண்ண காசை வச்சும் நீங்கள் பிளானும் வேணால் வாங்கிக்கலாம், வித்ரா கொடுத்தா வித்ரா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிளான் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, எப்படி சைன் பண்ணணும் பார்ப்போம். லிங்க்கை கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி வந்துடும், மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, இந்த கேப்ஷன் அங்கே போட்டுருங்க, உங்களுக்கான பாஸ்வேர்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு ரெஃபர் கொடுத்து விட்டுருங்க, ரிஜிஸ்டர்னு கொடுத்துருங்க, அடுத்து லாகின் வந்துடுவோடனே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துருங்க, உள்ளே போயிடுங்க. இல்லை, உள்ளே போனது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம டாஸ்க் பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, லைனுன்னு இது டிக்டாக்கு, இது இன்னமும் இருக்குது, 4 இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் வேலை பார்க்க போகிறோம். என்னடா டாஸ்க்கு, டாஸ்க்குன்ற என்ன டாஸ்க், ஒன்றுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு யூடியூப் கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு ஃப்ரீ செக்ஷன், இது இதில் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த 6 ஓனர் இல்லையா, இப்போ இதை ரிசீவ் பண்ண போகிறோம். 1 மொழியும் ரிசீவ் பண்ண போகிறோம், 2 மொழியும் ரிசீவ் பண்ணி பார்க்கலாம், வரல 3, 2 ஆயிடுச்சிங்களா. இப்போ வந்து இதை இந்த டாஸ்க் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணாக்க இந்த நீங்கள் அங்கே ரிசீவ் பண்ணது இங்கே வந்துடும். நான் வந்து நிறைய ரிசீவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் எங்கே தொடரணும்னா ஓப்பன் த லிங்க்னு இருக்க போகிறாங்க, இங்கே தொடணும், இங்கே தொட்டோம். இப்போ இதை ஒரு லைக் கொடுத்துருவோம், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். நீங்கள் அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும், அப்புறமா அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம் நீங்கள்.
அன்சப்ஸ்கிரைபோட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே வந்துடும். இந்த ஃபோட்டோ சிம்பிள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்க போகிறோங்க, இதுதான் அது. டன் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆடிட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த கம்ப்ளீட்டில் வந்துடும். நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான 6 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோதான் டாஸ்க்கு. இதே தான் சேம் இதுலேயும். இதில் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்க்கலாம். டோட்டலாக 587 ரூபா எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து ஹோம்பில் வந்துட்டும் அந்த டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். அதே போல் அதை லிங்க்கை ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு சப்மிட் கொடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சதும் இந்த கம்ப்ளீட்டில் வந்துடும். இப்போ எவ்வளோ வந்திருக்க பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். பார்த்துக்கலாம், ரீசார்ஜ் ரெக்கார்டில் இருக்குது. நான் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை, சரிங்களா? அது 1000 ரூபா ஏதோ நான் போயிருப்போம் போல டம்மியாக அது வந்துருக்குது. நான் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. இப்போ வித்ரா ரெக்கார்டில் பார்ப்போம். நான் பேமெண்ட் 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புது ஆப் இருக்கு இல்லையா, அதில் எப்படி சைனா ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மை வந்துட்டு இதில் இன்வைட் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து உங்களுடைய இன்வைட் கோடு. காப்பின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அது மூலிமா அவங்கள ஜாயின் பண்ண வைக்கலாம். இப்போ வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வித்ரா பண்ணுறது பார்க்கலாம். இந்த மை இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. மறுபடியும் அந்த வித்ரா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே ப்ளீஸ் பேங்க் கார்டு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிண்டுன்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த இடத்துல ரியல் நேம் என்னவோ அதை போட்டுக்கணும். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ரியல் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரியல் நேம் இந்த இடத்துல போட்டுக்கணும். போட்டு முடிச்சிட்டோன்னே மறுபடியும் பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் நேமு செலக்ட்னு வரும். என்னென்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் இருக்குது. உங்களது எந்த பேங்க்கோ செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே ஐஎஃப்சி கோடு அதை கொடுத்துருங்க. மேலே வந்து உங்கள் பேர் வந்துடும். கீழே அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் நேமு, ஐஎஃப்சி கோடு கொடுத்துட்டு ஆடிட்னு கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் இல்லை, ரியல் பேங்க் தான் இருக்குது, சரிங்களா? அது எதில் உங்கள் பேங்க் எதுவும் அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த வித்ரா சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு செலக்ட் வித்ரா மெத்தட்னு கொடுத்தோடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வரும். அதில் அதை டச் கொடுத்துருங்க. அதாவது இந்த மாதிரி வரும். இதில் ஒரு டச் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிடும். அப்புறம் 120 ரூபா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சப்மிட் ஆகிடும். வித்தவுட் இன்வெஸ்ட்டாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கும். நான் வந்து சூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. வித்தவுட் இன்வெஸ்ட்டாக இருந்தாலும் லாபம் தான், சரிங்களா? சரி, இப்போ டெமோக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதை பார்த்துருவோம். இதில் வந்து நம்ம ஃப்ரீ பிளானில் இருக்கும். டெய்லி 12 ரூபா, 480 ரூபா பிளான் போட்டால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 540 ரூபா வரையும் வரும் நினைக்கிறேன், எவ்ரி மந்த்து அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இதை சூஸ் பண்ணுவோம். இப்போ கன்ஃபார்ம் கொடுப்போம். இப்போ இன்சஃபிஷியன் பேலன்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு டச் கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் பேஜுக்கு வந்துருச்சு. நம்பர் ரீசார்ஜ் இன்னும் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இதை டெமோவுக்கு வந்து வேறு இதில் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு அதை வேணால் காமிக்கிறேன். இந்த ஆப்பில் நான் ரீசார்ஜ் பண்ணி லைவாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த கன்ஃபார்ம் கொடுத்துக்குவோம். கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக பேடிஎம்ல போயிடும். பேடிஎம் சொல்லிடுறாங்க. பேடிஎம்மில் வந்துட்டு இந்த 2 மொபைல் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வந்து நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு சிம்பிள் கீழே வந்துடும். இதை வந்து டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பே நோன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு என்னடா 480 ரூபான்னு 800 ரூபான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து டெமோவுக்கு தான் சொல்லி காட்டுறேன். அது வேறு ஆப், இது வேறு ஆப், இது வேறு ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணது உங்களுக்காக டெமோவுக்கு சொல்லி காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ அது பேன்னு கொடுத்துருவோம். போயிடுச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் நம்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதில் பண்ணாலும் மெசேஜ் வரும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், எதில் பண்ணாலும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், எதில் பண்ணாலும் இந்த மாதிரி மெசேஜ் வரும். இந்த மெசேஜில் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு 12 நம்பர் இருக்கும். அந்த 12 நம்பரும் சரி, இல்லைனா இதில் பண்ணால் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் பண்ணாலும் அதுலேயும் வந்து அந்த நம்பர் இருக்கும். இது பேடிஎம்மில் எப்படி இருக்குதுன்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிங்கன்னா கீழே அந்த நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து போட்டணும். போட்டுட்டு அந்த 12 நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி போகிறீங்களா, பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த சப்மிட் கொடுத்தோன்னே ட்ரேடிங் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வரலனா 1-2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அதிகபட்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் இருந்தோம் வரல அப்படின்னா பேக் வந்துடுங்க. இப்போ அமௌண்ட் ஆட் ஆகிடும். அவ்வளோதான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸில் அந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிளானை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஏற்கனவே டாஸ்க் சொன்னேன் இல்லையா, நீங்கள் விஐபி 0க்கு டாஸ்க் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ விஐபி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணலாம். அதாவது ஹோம் பேஜில் கொடுத்துட்டு இப்போ யூடியூப்பில் போயிட்டு இந்த பிளான் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த பிளான் சூஸ் பண்ணிட்டு டெய்லி வந்து
மூணு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் இல்லைங்களா. சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்ல தவறிட்டு இருந்தால் வீடியோ கீழே வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்துலையுமே எல்லாமே சேம் தாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓனத்தில் நான் காமிக்கல, இதே தான் அதுலேயும் வரும் சரிங்களா. அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த ஃபீல்டில் நிலைக்கவே முடியாது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க நண்பர்களுக்கும் நன்றி.